அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி வ்ளாகில் வந்து எங்ககிட்ட இருக்கிற காஸ்டைன் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ கலெக்ஷன்ஸை மட்டும் காமிக்காமல் ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணுற குக்கிங் எல்லாமே காஸ்டைனில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஹெல்த்தியான ரெசிபீஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்ககிட்ட இருக்கிற காஸ்டைன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவ்வளோதான். ஸோ இது எல்லாமே மொத்தமாக வாங்கினதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த கடாய் தான். இந்த கடாய் வந்து இங்கே அந்தமானில் இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கினது. ஸோ இதில் வந்து எந்த பிராண்டுமே இல்லை. இந்த கடாயோட சைஸ் வந்து 9.5 இன்ச்சு. லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினனால வேரம் பேசி வாங்கினது. ஸோ 500 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, எங்கள் மச்சி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்தடுத்து வந்து ஊருக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த கடையிலே வாங்கினனால கடாய் வந்து நிறையா சேல் ஆகுறனால விலையை கூட்டிட்டாங்க. ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கடாயிலையுமே இதை தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வாங்கினது இந்த தோசைக்கல் தான். இது வந்து ராக் பிராண்டோடையது. ஸோ இது வந்து நாங்கள் ஒன்று வாங்கலை, ரெண்டு வாங்கியிருந்தோம். இந்த தோசைக்கல் வாங்கும் போதே ரெண்டாக ஆர்டர் போட்டாங்க, எனக்கு ஒன்று மச்சிக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அண்ணன் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து தோசைலாம் சுடும்போது நான்ஸ்டிக் மாதிரி ஒட்டாமல் கொள்ளாமல் நல்லா சூப்பராக வரும். இந்த தோசைக்கல்லோட ரேட்டு நாங்கள் வாங்கினப்போ 1000 ரேஞ்சில் இருந்துச்சு, இப்போ வந்து கம்மியாயிருச்சு. மூணாவதாக வந்து வாங்கினது இந்த ஸ்கில்லட் தான். ஸோ இது வந்து வினோத் பிராண்ட் உள்ளது. இந்த ஸ்கில்லட் வந்து நாங்கள் ஊர்லேருந்து அந்தமானுக்கு வரப்போ சென்னையில் வாங்கினது. இதை வந்து மீன் பொறிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கினது, ஆனால் இப்போ வந்து மீன் பொறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த ஸ்கில்லட் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றி பொறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறதுமே ஆன்லைனில் வாங்கினது தான், வண்டர் செஃப்போடது, முட்டை பொறிக்கிறதுக்காக வாங்கினது. இந்த மீன் பொறிக்கிற ஸ்கில்லட் வந்து ராக் பிராண்டோடையது. ஸோ இது வந்து மீன் பொறிக்கிறதுக்கு தான் வாங்கியிருந்தோம். இந்த கடாயுமே ராக் பிராண்டோடது தான். எல்லா ப்ராடக்டோடைய சைஸ் டீட்டெயிலும் வந்து ஸ்க்ரீன்லேயே அட்டாச் பண்ணுறேன். ப்ராடக்ட் எல்லாமே ஸ்டாக்ல இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்குமே கொடுக்குறேன். ஸோ குக்கிங் எல்லாமே இதில் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேலையா. ஸோ மெனுவுமே நான் டிசைட் பண்ணிட்டேன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை சுடலான்னு நினச்சிட்டு தான் அரிசி கூட போடலாமேனு வந்திருந்தேன். ஸோ மில்லட் எல்லாமே இருந்துச்சு, குதிரவாளி, சாமை, வரகு, அப்புறம் திணை. ஸோ குதிரவாளி, சாமை, வரகு இது எல்லாமே கரெக்டாக ஒரு ஒரு கப் இருந்துச்சு. திணை மட்டும் 1.5 கப் கிட்டே இருந்துச்சு. ஸோ 1.5 கப் அளவுக்கு திணை சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்திங்கன்னா 5 கப் அளவுக்கு இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து இட்லிக்கு ஆட்டும் போது அம்மா 5 கப் அரிசிக்கு வந்து 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்ப்பாங்க. ஸோ அதே அளவுக்கு நான் 1 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அப்புறமா சேர்த்துருந்தேன். ஸோ முதல்ல சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா 2 வாட்டி அலசிட்டு மூணாவது தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 லிருந்து 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வரணும். ஸோ இப்போ வந்து எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. ஸோ உளுந்து எப்போதுமே அம்மா வந்து தனியாக ஊற வச்சு தான் ஆட்டுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மாவு நைஸாக அரைஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு சட்டியில் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ மாவுமே மொத்தமாக புளிக்க வச்சா எங்களுக்கு அதிகம்தான். ஸோ இதை வந்து நான் ரெண்டாக பிரிச்சுக்கிற போகிறேன். ஸோ ஒன்று வந்து நாளைக்கு சுடுறதுக்காக, இன்னொன்று வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா சுடுற அன்னைக்குன்னு மொதல் நாள் வந்து புளிக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நாளைக்கு சுடுற மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி சைடில் எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ இது வந்து நல்லா நாளைக்கு குளிச்சு வரணும், பார்ப்போம். அடுத்து வந்து நாளைக்கு தேவையானது பாதாமும் அத்திப்பழத்தையுமே ஊற வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து தூங்க போயாச்சு. தி நெக்ஸ்ட் டே, ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து மாவு நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு.
இன்னைக்கு வந்து நான் தோசை தான் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ மாவை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இதுவே வந்து இட்லியை அவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு அடிக்கக்கூடாது, மேலாப்பில் எடுத்து எடுத்து தான் ஊற்றணும். ஸோ நான் வந்து தோசை ஊற்றுறனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தக்காளி சட்னி செய்கிறதுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கேயுமே ரெண்டு அடுப்புலையுமே தோசை கல்லையுமே தக்காளி சட்னி வதக்கிறதுக்கு கடாயுமே சூடு பண்ணி வச்சுட்டேன். கடாயில் நல்லா சூடு வந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 10 பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை அது கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 3 வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் புதினா வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு 4 தக்காளி வந்து சாப் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவுமே 2 சேர்த்துருக்கேன். மல்லி இலை சேர்த்தோன்னா ஒன்றுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட வந்து இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கலை. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தக்காளி சட்னியை வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து தோசைக்கல்லுமே நல்லா சூடாயிருச்சு. தோசையுமே ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த தோசைக்கல்லோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. நாங்கள் வந்து நல்லா பெரிய தோசையாக சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பெரிய சைஸ் கல் வாங்கியிருந்தோம். ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கனால பர்னர் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ நடுவில் தான் சூடு தாங்கும். ஸோ சுற்றி வந்து தோசைக்கல் சூடேறி தோசை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனாலே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து தோசைக்கல் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்கன்னா 12 இன்ச் வாங்காம 10 இன்ச் வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி வந்து தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் ஒட்டாமல் கொள்ளாமல் வரும். ஸோ இங்கே வந்து தக்காளி சட்னியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. வதக்கின சட்டியை பார்த்தாலே தெரியும் ஒன்று கூட ஒட்டாமல் வந்திருக்கு. எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா தக்காளி சட்னியுமே ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து தக்காளி சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி வந்து நான் ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டேன், கொஞ்சம் குறக்குறப்பாக தான் அரைச்சிக்கிடுவேன். ஸோ இங்கே வந்து அத்தாவுக்குமே டிஃபன் பேக் பண்ணிட்டேன். ஸோ அதை கொடுத்து விட்டுட்டு எனக்குமே தோசை ஊற்றிட்டு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ எங்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தோசை வந்து எப்படி வந்திருந்துச்சுன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லை, ரொம்ப ரஃப்பாகவும் இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தங்கச்சி தான் வீட்டுக்கு வந்திருந்தா. ஸோ நாங்கள் 2 பேர் தான் மீன் வாங்குறதுக்கு ஜங்லிகாட் மார்க்கெட்டுக்கு போகிறோம். பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்காங்க. ஸோ 9 மணிக்கு மேலே தான் கடைக்கு போவாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிற சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் தான் போயிட்டுருக்கோம். ஸோ மீன் மார்க்கெட் எல்லாம் போனால் பை வந்து நம்ம கொண்டு போகணும். ஸோ நாங்களுமே பை வந்து கொண்டு போயிருந்தோம். ஸோ வண்டியில் தான் வந்து பையெலாம் வச்சுருந்தா. ஸோ என் தங்கச்சி வந்து எடுக்க போனால் நான் வந்து மீன் அவ்வளோவா கிடைக்கும்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் இருக்குது, பையெலாம் எடுக்காத சும்மா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் வந்து பேக் சைடாக போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக தான் போயிட்டுருந்தோம். ஸோ போனவுடனே இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா நண்டு வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய தங்கச்சி பிள்ளைங்களுக்கு வந்து நண்டுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ என் தங்கச்சி போனவுடனே வந்து நண்டு வந்து வாங்கிட்டா. நண்டு வந்து நல்லாயிருக்கு, என்னையுமே வாங்க சொல்லியிருந்தா. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்லையா ஸோ என்னென்ன மெனு பிளான் பண்ணியிருக்கேன் செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மீன் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு போனனால நான் நண்டு வாங்கலை. மீன் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ விதவிதமாக என்னென்னமோ மீன் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து எல்லா மீன் பேரும் தெரியாது, ஒரு சில மீன் பேர் தான் தெரியும். ஸோ உள்ளாக்கையும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளாக்க போயிட்டோம். ஸோ அங்கே உள்ளார போகிறப்ப பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரொம்ப சலசலன்னு இருக்கும் தண்ணியாக. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சி நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே உள்ளார வந்து நிறைய பேர் மீன் வச்சுருந்தாங்க. ஸோ எந்த மீனையுமே பார்த்து எனக்கு வாங்கணும்னு தோணலை, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே தெரியலை, எல்லாமே ஐஸ் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மீன் எல்லாமே பாருங்கள். ஸோ என்ன மீன்னு எனக்கு தெரியல, உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ வெட்டி வச்சுருக்க மீனெல்லாம் பாருங்கள், ரத்தம் இல்லாமலே இருக்குதுன்னு.
ஸோ உள்ளார வந்து எனக்கு எந்த மீனுமே பிடிக்கலை. ஸோ வெளியில் வந்து சூட மீனும் சூவார மீனும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ ரெண்டுமே அரை அரை கிலோன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வாங்கிக்கிட்டேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு மீன் கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்குமேனு சொல்லிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணி கேட்டிருந்தேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக பிடிக்கலை. அவங்க வெறும் மண்டையை மண்டையை மட்டும் ஆஞ்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் மீனை வாங்கிட்டு வந்துட்டு பையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து வந்துட்டு என் தங்கச்சி என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அவள் போயிட்டா வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தவொடனே ஹஸ்பண்ட் என்னென்ன வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீனுமே நண்டு வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி அடுத்த வாட்டி போனால் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஸோ மீன் வந்து ஒழுங்காக ஆயலைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பாருங்கள், சூட மீனுக்கெலாம் வாள் எடுக்கலை, அப்புறம் மண்டையுமே நான் போட மாட்டேன். ஸோ மண்டையோடையே ஆஞ்சு வச்சுருக்காங்க. கையில் ஆஞ்சனால ஷேப்பாகவும் இல்லை. ஸோ நான் திருப்பியுமே அருவாமனையில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணேன். ஸோ வாழெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பின்னாடி ஒரு சொரசொரன்னு இருக்கு பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி சூட மீனுக்குமே ஸ்லாம்புலாம் எடுத்துகிட்டு வாழெல்லாம் கட் பண்ணி மண்டையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அங்கே வந்து அவங்கள்ட்ட க்ளீன் பண்ண சொன்னதுக்கு வந்து எனக்கு வேலை குறையலை. ஆனால் வீட்டில் வந்து கச்சடா மீன் கச்சடா சேரும் இல்லையா. ஸோ அது வந்து தான் குறைஞ்சிருந்துச்சு. இதுக்கு வந்து நம்மளே வீட்டில் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணியிருக்கலாமேன்னு தான் தோணுச்சு. ஸோ மீன் எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு கையிலையுமே முள்ளில் குத்தாது, ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கழுவுனீங்கன்னா மீனில் இருக்கிற அந்த விழுவிழுப்புலாம் நல்லா ஈஸியாக போயிடும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுக்கணும். ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து நான் கிணத்து தண்ணியில் அலசி எடுத்துட்டு கடைசியாக வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ மீன் எல்லாம் நல்லா ரத்தம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சூட மீனை வந்து ஆணம் காய்ச்சறதுக்காண்டி தனியாக கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ சூவார மீன் எல்லாத்தையுமே பொறிச்சிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறனால மசாலா எல்லாம் நல்லா உள்ளாக்க போய் மேரினேட் ஆகும். ஸோ இதே மாதிரி எல்லா மீனையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எப்போதுமே மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரியே மீனுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாளாக மீன் பொரியல் வந்து வாழலையில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக ஆசை. சரி இன்றைக்கி வந்து கல்யாண நாளைக்கு யூஸ் பண்ண வாழலை கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. சரி இதை வச்சுட்டு அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாழலையை வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால வாழலை வந்து பியாது. ஸோ வாழலையில் மீனை வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெரிய வாழலையாக எடுத்து இவ்வளோ ரோல் பண்ணிட்டேன். சின்னதாக ஒரு ரெண்டு ஃபோல்டு வர மாதிரி மட்டும் பண்ணியிருந்திருக்கலாம். வாழலை கனமாக இருந்தனால என்னாச்சுன்னா மீன் வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மிஸ்டேக்கை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ மீன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வாழலையில் சுற்றிட்டு நூலை வச்சு சுற்றி எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் வந்து மேங்கோ ஜூஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ இதை வச்சு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க சாசியாவும் அலிசாவும். ஜூஸை வச்சு வந்து ஐஸ் மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிறையா யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்றே வந்து இந்த மாதிரி ஜூஸில் நடுவில் குச்சி வச்சுட்டு ஃப்ரீஜரில் வச்சுட்டாங்க. நிஜமாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு மேங்கோ ஐஸ் மாதிரியே. எப்படி இருக்கு லிசா? ஸோ அவங்கள ஐஸ்லாம் சாப்பிட விட்டுட்டு இங்கே வந்து நான் வேலையை பார்க்க வந்துட்டேன். ஸோ சாப்பாடுக்கான அரிசியை வந்து களைஞ்சி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையுமே அடுப்பில் வச்சுட்டேன்.
அதை ஒரு பக்கம் அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அதை அலசிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா கசக்கி அதில் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து நீங்கள் எந்த ரெசிபிக்கு சேர்த்தாலுமே இந்த மாதிரி கசக்கி சேர்த்து பாருங்கள், நல்லா மணமாக இருக்கும். ஸோ அது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லாமலே ரெசிப்பியை சொல்லிகிட்டு இருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ ஆவி நல்லா போனதுக்கப்புறம் இப்போ பருப்பை வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா கீரை நல்லா வெந்து வந்துடும், பருப்புமே நல்லா மசிஞ்சு வந்துடும். ஸோ குக்கரில் வந்து ஒரு விசில் வரட்டும். ஸோ சாப்பாடை வந்து நடு அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து வினோத் பேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சூட மீனை வச்சு சுட்டு பிணைஞ்சானம் தான் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சுட்டு பிணைஞ்சான ரெசிபி இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணால் கொடுக்குறேன், பார்க்காதவங்களை செக் பண்ணிப்பேன். ஸோ இந்த ஸ்கில்லட் காமிக்கும்போது வந்து இந்த ஹேண்டலை உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன். இது வந்து இந்த ஸ்கில்லட்டோடைய தான் எங்களுக்கு கிடச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இந்த ஹேண்டலை வந்து ஹோலில் விட்டுட்டு லாக் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஸ்கில்லட் வந்து சூடு இல்லாமல் நம்ம பிடிச்சிக்கிட்டே சமைச்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புமே தாளிச்சு விட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. மீன் மட்டும்தான் சேர்க்கணும். இங்கே வந்து சோறுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸோ சோறை வடிச்சிட்டு இங்கே வந்து மீன் குழம்புல மீனையுமே சேர்த்துக்கிட்டேன். மீன் குழம்புல எல்லா மீனையுமே சேர்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குக்கர்லேயுமே நான் ஒரு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து தாளிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். கீரையை வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் தாளிச்சு விடணும். ஸோ கீரை தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராக் பிராண்டோடது சின்ன கடாய் தான் எடுத்திருக்கேன். ஸோ கீரை தாளித்த வீடியோ எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலை. ஸோ நான் கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய், பட்டை மிளகா, ஒரு வெங்காயம், நாலஞ்சு பூண்டு நச்சு சேர்த்துட்டு தாளித்து விட்டுக்கிட்டேன். ஸோ கீரையை தாளித்து விட்டுட்டு மீன் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ராக் பிராண்டோட ஃபிஷ் ஃப்ரை பேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ கடுகெண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். கடுகெண்ணெய் சேர்த்து வந்து எந்த பொருளையுமே பொறிக்கும் போது வந்து கடுகெண்ணெயில் நல்லா புகை வரணும், அப்போ தான் அந்த கடுகெண்ணெய் வாசம் இருக்காது. அதே மாதிரி வாழை இலையில் ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் தெரிக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கீரை கூட்டுமே தாளித்து விட்டுட்டேன். மீனுமே இந்த பக்கம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. மீன் வந்து நான் மூடி போட்டு தான் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். ஸோ மூடாமல் பொறிச்சோன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். நான் சொன்ன மாதிரியே வாழெல்லாம் கனமாக இருந்தனால மீனுமே பொரியறதுக்கு லேட் ஆச்சு. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன். கீரை கூட்டுமே தாளித்து விட்டுட்டேன். ஸோ அது வந்து வீடியோ வந்து எங்கே போச்சுன்னே தெரியலை. எல்லோரும் நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான் தாளிச்சிருக்கேன், டிஃப்ரெண்ட்டெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இங்கே மீனுமே நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாத்திரம் மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் விளக்கி எடுக்கணும். கடைக்குமே சாப்பாடு போடுறதுக்கு டயமாயிருச்சு. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சுட்டு பிணைஞ்சான ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு கீரை கூட்டெலாம் எடுத்து வச்சுட்டு மீன் ஃப்ரை ஆனதுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ சாப்பாடு எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாத்திரத்துலேயுமே சமைச்சு காமிச்சிட்டேன். ஸோ இந்த முட்டை பொறிக்கிறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ அதுலேயுமே முட்டை பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் முட்டை பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப்பில் சின்னதாக கிடைக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஆஃப் பாயில்மே இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த சாப்பாடு வந்து அலீசாக்கு தான் ஊட்டுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பண்ண ரெசிபி எல்லாமே இந்த ரெசிபின்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ரெசிபி வேணாலும் எந்த குக்வேர்லேயும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி காஸ்ட் அயனில் சமைச்சு சாப்பிட்றனால அதில் உள்ள அயன் சத்து வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்னுமே மொத்தமாக நான் காஸ்ட் அயனுக்கு மாறலை. அப்பப்போ வந்து அலுமினியமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மோஸ்ட்லி வந்து காஸ்ட் அயன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அலுமினியம் பாத்திரமே நம்மள்ட்ட இருக்கனால தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஷால்லா அதையுமே டிஸ்கார்ட் பண்ணிட்டோன்னா அதை யூஸ் பண்ணாமல் இருப்போம். ஸோ அதுக்குமே ஒன்றும் நேரம் வரலை. ஸோ நான் பொறிச்ச மீன் எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பொறிச்சதுக்கு நார்மலாகவே பொறிச்சிருக்கலாமேன்னு தோணுச்சு. சரி, ஆசைப்பட்டு ஒரு நாள் செஞ்சிட்டோமே அந்த திருப்தி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.